என்னையே குழந்தையாய் கொள் சரஸ்வதி. பக்தி என்பது தானாக வரவேண்டியது. அருவியில் இருக்கும் நீர் தானாக கொட்டுவது போல, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தானாக ஓடுவது போல, பக்தியும் நம் உள்ளத்திலிருந்து தானாக பெருக்கெடுக்க வேண்டும். பக்தி என்பது கடைச்சரக்கல்ல, விலை கொடுத்து வாங்கத்தக்கதல்ல. எனினும் பிறரது பக்தியை பார்த்து அந்த தாக்கம் நமக்கும் ஏற்படலாம், அது இயற்கை. ஆனால் கட்டாயமாக திணிக்கப்படும் பக்தி பக்தியும் அல்ல, அது நிலைப்பதும் அல்ல. அவ்வாறே போலியான பக்தியும் முதலில் பிரகாசமாக இருப்பது போல் தெரிந்தாலும் நீரில் விழுந்த நெருப்பினை போல் முற்றிலும் அழிந்து விடுவதாகும். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பக்தி தானாக ஏற்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தையின் தாய் தந்தையர் வீட்டில் உள்ள பெரியோர் பக்தியுடன் இருந்தால், தூய்மையான பக்தியுடன் இருந்தால், போலித்தனம் இல்லாத பக்தியுடன் இருந்தால், அது அந்த குழந்தையிடமும் தானாகவே ஏற்பட்டுவிடும். சொல்ல போனால் பெற்றோரையே விஞ்சும் வண்ணம் குழந்தையிடம் பக்தி ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது என்பதற்கு குழந்தை சரஸ்வதியே காட்சியாக இருக்கிறது. யார் இந்த சரஸ்வதி? 1897 பக்தியில் சிறந்த டி வெங்கட்ராவ் சுந்தராபாய் தம்பதியருக்கு மகவாக பிறந்தவர்தான் சரஸ்வதிபாய். குழந்தை பருவத்திலிருந்தே தாய் தந்தையரால் பக்தியுடன் வளர்க்கப்பட்ட போது அதை அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டார். சரஸ்வதிபாய் சென்னையில் பிறந்திருந்தாலும் தந்தைக்கு உத்தியோகம் புனே பகுதியில் என்பதால் புனே புதவார்வாடா பகுதியில் சிறு பிள்ளையாய் இருக்கையில் வளர்ந்து வந்தார். அப்போது சிறுமி சரஸ்வதிக்கு 3 முடிந்து 4 ஆரம்பமாகியிருந்தது. சிறுமிகளுக்கே உரித்தான சகல விளையாட்டுகளும் சரஸ்வதிக்கு அத்துப்படியாய் இருந்தது. ஆனாலும் அவர்கள் வீட்டு பூஜையில் இருந்த ஒரு விக்கிரகத்தின் மீது மட்டும் அடக்க முடியா ஆவல் இருந்து கொண்டே இருந்தது. என்னதான் ஆசை இருந்தாலும் பக்தியுடன் பூஜையில் வைத்து வந்திப்பதை எப்படி கேட்பது என்கின்ற மனப்பக்குவமும் சிறுமி சரஸ்வதியிடம் இருந்தது. என்றேனும் ஒரு நாள் தாய் தந்தையரே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அந்த விக்கிரகத்தை போல் வேறொன்று கேட்கலாம் என்றிருந்தார். பெற்றோரை அது போல கேட்க வையுங்கள் சுவாமி என்று அந்த தெய்வத்திடமும் வேண்டி வந்தாள். 3 கடந்த நிலையில் ஒரு நாள் சிறுமி சரஸ்வதி பலவித பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்த போது பெற்றோரே வலிய வந்து, சரஸ்வதி உனக்கு இன்னமும் வேற என்னென்ன பொம்மைகள் வேண்டும் கேள், வாங்கி தருகிறோம் என்றதும் அந்த ஸ்ரீஹரியை தியானித்தாள் சரஸ்வதி. தன் வேண்டுதலை அத்துணை சீக்கிரம் நிறைவேற்றியதற்காக அந்த ஹரியை ஸ்மரித்து கொண்டாள். என்ன வேண்டும் கேள் சரஸ்வதி என்று மீண்டும் கேட்டதும், எனக்கு வேறொன்றும் வேண்டாம், ஒன்னே ஒன்று மட்டும் வேண்டும். அது என்ன சொல், வாங்கி தருகிறோம். எனக்கு பாண்டுரங்கன் பொம்மை வேண்டும். நம் வீட்டு பூஜையில்தான் பாண்டுரங்கன் இருக்கிறாரே சரஸ்வதி, அது உங்களுக்கு பூஜைக்கு. விளையாட எனக்கு ஒரு பொம்மை வேண்டாமா, வாங்கி தாருங்கள் என்றதும் குழந்தை ஆசையாய் கேட்கிறது, வாங்கி தருவோம் என அழகான பாண்டுரங்கன் ருக்மாயி விக்கிரகங்களை தந்தபோது சிறுமி சரஸ்வதி குதூகலித்தாள். தன்னை தன் தாய் தந்தையை எப்படி பாராட்டுகிறார்களோ சீராட்டுகிறார்களோ அவ்வாறே அந்த பாண்டுரங்க விக்கிரகத்தையும் தன் குழந்தையாகவே பாவித்து நீராட்டுவதென்ன, அலங்கரிப்பதென்ன, அதனுடன் விளையாடுவதென்ன, பாடல்களை இசைப்பதென்ன என்று பார்ப்போரை சொக்க வைத்தாள் சிறுமி சரஸ்வதி. அவர்கள் வீட்டு பூஜை அறையில் எத்தனையோ விக்கிரகங்களும் சுவாமி படங்களும் இருக்கையில் சிறுமி சரஸ்வதிக்கு பாண்டுரங்கன் மீது மட்டும் ஏன் அலாதியான ஈர்ப்பு ஏற்பட்டது? அதுதான் ஸ்ரீ பாண்டுரங்க மகிமை. சிறுமியாய் இருக்கும் போதே பாண்டுரங்க பக்தியை ஏற்படுத்தியது வெறும் விளையாட்டிற்கு மட்டுமல்ல, பல பேரின் வழிபாட்டிற்காகவும் தான். பல பேரின் வழிபாட்டிற்கென்றால் என்ன பொருள்? பாண்டுரங்கனின் விளையாட்டில் எல்லாமே அர்த்தம் பொதிந்திருக்கும். சிறுமி சரஸ்வதியிடம் தன்னையே விளையாட்டு பொருளாய் ஆக்கி கொண்ட பாண்டுரங்கன் முன்பு வேறொரு சிறுமியிடம் தானே வலிய சென்று சிறுபிள்ளைத்தனமாய் விளையாடிய ஒரு நிகழ்ச்சியும் உண்டு. பாண்டுரங்கனால் அந்த சிறுமி எப்படி புகழடைந்தாலோ அதே போல் சிறுமி சரஸ்வதியும் பின்னாளில் பெரும் புகழ் அடைந்தார். யார் அந்த சிறுமி? பாவம், 5 ஆன அந்த சிறுமி மணலால் வீடு கட்டி கோபுரம் கட்டி விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அங்கே ஒரு பெரியவர் வந்து நின்றார். நின்றவர் அந்த சிறு பெண் மணலால் கட்டியவற்றை சடாரென கலைத்தார். அதை எதிர்பார்க்காத அந்த சிறுமி ஓவென அழ ஆரம்பித்தாள்.
சிறுமியை அவர் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தார். குழந்தே குழந்தே, அழாதே குழந்தே, உனக்கு இதே மாதிரி வேற அழகா கட்டித்தரேன், அழாதே குழந்தே என்றார். வேண்டாம் போ என்று மீண்டும் அழுதாள் அச்சிறுமி. அப்படி என்றால் உனக்கு என்னதான் வேண்டும் சொல், அதை தருகிறேன் என்று முதியவர் சொன்னதும், அதோ உங்கள் கையில் இருக்கிறதே அந்த தம்புராதான் எனக்கு வேண்டும் என்றால் விழிகளை அகட்டியபடி, இது ஒன்றும் விளையாட்டு பொருள் அல்ல, உனக்கு இதை வாசிக்க தெரியுமா? ஓ, நான் பாடுவேனே, இதையும் நீங்கள் வாசிக்க கற்றுக் கொடுத்தால் இதனுடன் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்வேனே. நல்லது என்று சொல்லி முதியவர் வடிவில் இருந்த பாண்டுரங்கன் அச்சிறுமிக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்து மந்திரோபதேசம் செய்து திடீரென மறைந்தார். அந்த சிறுமிதான் பின்னாளில் பக்த சக்குபாயாக மிளிர்கிறார். சக்குபாயை போல இந்த சரஸ்வதி பாயும் பாண்டுரங்கன் அருளால் நிகழ்த்தும் மகிமைகள் ஏராளம் ஏராளம். அதை பின்னர் காண்போம். இப்போது சிறுமி சரஸ்வதி பாண்டுரங்கன் பிரதிமையை வைத்து கொண்டு விளையாடுவதை தொடர்வோம். 3 வயதில் பாண்டுரங்கனை ஒரு குழந்தையை போல் கொஞ்சி விளையாடிய சரஸ்வதி 4 வயதாகும் போது பாண்டுரங்கனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று அவருடன் மானசீகமாக பேசவும் துவங்கினார். யாராவது தன்னிடம் ஏதாவது குறை என்று வந்து சொன்னால் அதை சிறுமி சரஸ்வதி அப்படியே பாண்டுரங்கனிடம் சொல்வார். அவர் அருளும் பதிலை கிரகித்து உபாயம் கேட்டவர்களுக்கு அதற்கான விளக்கத்தை கூறுவார். ஸ்ரீ பிரஹ்லாதர், உத்தவர், துருவன் போன்றோரெல்லாம் சிறு வயதில் பகவானை கண்டது போல பேசியது போல சிறுமி சரஸ்வதியும் மிகச்சிறிய வயதிலேயே பாண்டுரங்கனின் அருளை பெற்றிருந்தார். சரஸ்வதிக்கு 7 வயதான போது ஒரு ஹனுமத் உபாசகர் பக்தி பெருக்கால் நீ ஆண்டவனை காண்பாய் என்று ஆசீர்வதித்தார். அவ்வாறே அதிக பக்தி நிலையின் உச்சத்தில் ஆண்டவனை கண்டு வந்தார். மைசூர் திவான் பூர்ணையாவின் வம்சத்தில் வந்தவர் எம் சுவாமி ராவ். இளம் வயதிலேயே பெற்றோர்களை இழந்த சுவாமி ராவ் அவரது சகோதரி கோபிகாபாய், கணவர் எம் ரங்கநாத ராவ் கவனிப்பில் வளர்ந்து வரலானார். சுவாமி ராவிற்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டுமென்று தேடிய போது சரஸ்வதி பாய் அகப்பட்டார். சுவாமி ராவை சரஸ்வதி பாய் மணக்கையில் அவருக்கு 11 வயதுதான். சுவாமி ராவ் சென்னையில் இருந்ததால் சரஸ்வதி பாயும் சென்னை வாசியானார். மயிலாப்பூர் தேரடிக்கு அருகில் சந்நிதி வீதியில் அன்பு கணவருடன் இனிதே இல்லறம் நடத்தி வந்தார். தாய் வீட்டில் எத்தனையோ சீர் கொடுத்திருந்த போதும் சரஸ்வதி பாய் மறக்காமல் எடுத்து வந்தது பாண்டுரங்க விக்கிரகத்தை. சென்னைக்கு வந்தும் அவரது பாண்டுரங்க ஆராதனை தொடர்ந்தது. தெய்வ ஆராதனையோடு தனது பதியையும் தெய்வமாக போற்றி மதித்தார். உரிய பருவம் வந்ததும் சரஸ்வதி பாய் கருவுற்றார். பிறக்க போகும் குழந்தையை காண தம்பதியர் இருவரும் வெகு ஆவலாய் இருந்தனர். சரஸ்வதி பாய்க்கு சுகப்பிரசவமாயிற்று. அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆம், சரஸ்வதி பாய்க்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தது. 2 ஆண் குழந்தைகள். பாண்டுரங்கடியே நினைந்து நினைந்து ஆராதித்து பெற்ற குழந்தைகளில் ஒன்று பாண்டுரங்கனை போன்றே ஜாடையில் இருந்தது. அக்குழந்தைக்கு ஸ்ரீ பாது என்று பெயர். 2 குழந்தைகளின் மீதும் அன்பிருந்த போதும் ஸ்ரீபாதுவின் மேல் சற்று தூக்கலாகவே அவருக்கு இருந்தது. குழந்தைகளின் லீலைகளை கண்டு மகிழ்ந்திருந்த போது குழந்தைகளுக்கு 1 ஆன நிலையில் சரஸ்வதி பாய் எந்த குழந்தையின் மீது அதீத பிரேமை கொண்டிருந்தாரோ அந்த ஸ்ரீபாது ஒரு நாள் திடீரென மாண்டதும் சரஸ்வதி பாய் துடிதுடித்து போனார். அழுது புரண்டு அரற்றினார். பாண்டுரங்கனை மிகவும் சாடினார். அவர் ஆராதித்து வந்த விக்கிரகத்தை பார்த்து, ஹே பாண்டுரங்கா, நான் குழந்தையாக இருந்த போதிலிருந்தே உன்னை எப்படி வணங்கி வந்தேன், எனக்கே இப்படி செய்து விட்டாயே, இது நியாயமா? நான் குழந்தையாக இருந்தபோது உன்னை குழந்தையாக பாவித்து போற்றினேனே, இப்போது என் குழந்தையை பறித்து கொண்டாயே, இது நியாயமா? உன்னை அல்லாது நான் யாரை தொழுதேன்? உன்னையே நினைந்து உருகியதற்கு இதுதான் நீ தரும் வெகுமதியா? பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று எத்துணை அன்பொழுக உன்னை பூஜித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது எத்துணை ஆக்ரோஷமாக கதறுகிறேன். இது எனக்கு தேவையா? ஏன் இப்படி செய்தாய் பாண்டுரங்கா? உன் மீது நிஜ பக்தி கொண்டால் இப்படித்தான் செய்வாயா பாண்டுரங்கா என்று இன்னும் பலவாராய் தினம் தினம் கதறி துடித்தார். கதறில் இருந்த போதிலும் கூட உன்னை நம்பினேனே, இப்படி செய்து விட்டாயே என்கின்ற ஆற்றாமை இருந்தாலும் கூட எந்த நிலையிலும் பாண்டுரங்கன் மீது கொண்டிருந்த பக்தி விலகவில்லை. தாய் உள்ளமல்லவா,
அதிலும் குழந்தையை பறி கொடுத்த தாய் உள்ளமல்லவா, அதனால் அந்த வேதனை இருந்து கொண்டேதான் இருந்தது. என்னதான் பக்தி செலுத்தினாலும் தினம் தினம் எப்போதாவது துக்கம் வெடித்து கிளம்பி சரஸ்வதியை உண்டு இல்லை என ஆக்கியது. இந்நிலையில் சரஸ்வதி பாய்க்கு ஒரு கனவு. கனவினிலே வந்தது இறந்த குழந்தை ஸ்ரீபாது. மனமுடிந்து போகாதீர்கள் அம்மா, நான் எங்கும் போய்விடவில்லை. பாண்டுரங்கனின் உள்ளில் இருக்கிறேன். பாண்டுரங்கனியே எனக்கு பதிலாக குழந்தையாக கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொண்டால்தான் என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பு பூர்ணமடையும் என்று கூறி மறைந்ததும், ஸ்ரீபாது கண்ணே ஸ்ரீபாது, நான் பாண்டுரங்கனில் உன்னை காண்கிறேன், உன்னை காண்கிறேன் என்று மெய்மறந்தார். அடுத்த நாள் காலை எழுகையில் சரஸ்வதி பாய் மிக தெளிவோடு காணப்பட்டார். பாண்டுரங்கனையே தனது குழந்தையாக பாவித்தார். உண்மையில் ஸ்ரீபாதுவின் வடிவில் சரஸ்வதி பாயின் கனவில் வந்ததே ஸ்ரீ பாண்டுரங்கன் தான். யாராக இருந்தாலும் பிராரப்தத்தை அனுபவித்தே ஆக வேண்டுமென்றாலும் இறைவனை வேண்டும் போது அது சுழுவாகிவிடும். சரஸ்வதி பாயின் கணவர் ஆடிட்டராக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். கணவருக்கு அடிக்கடி வெளியூர் செல்லும் உத்தியோகம் ஆதலால் பலமுறை அவருடன் வெளியூர்களுக்கு சென்று பல தலங்களையும் தரிசித்திருக்கிறார். கணவரின் சம்பாத்தியத்தில் சேர்த்து வைத்து குறைந்ததற்கு அலுவலகத்தில் கடன் பெற்று தேரடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறினார். சரஸ்வதி பாய்க்கும் முதல் குழந்தை இறந்த பின்னர் மேலும் 4 குழந்தைகள் பிறக்கலாயிற்று. குழந்தையாயிற்று, இருக்க இடமும் ஆயிற்று. ஆனால் இதையெல்லாம் தந்த பாண்டுரங்கனை சாதாரணமாக வழிபட்டால் போதாது. ஆலயம் அமைத்து வழிபட வேண்டும். ஸ்ரீபாதுவை அந்த பாண்டுரங்கனில் காண்பதால் பாண்டுரங்கனை வீட்டிலேயே ஸ்தாபிக்க வேண்டும் என்று தம்பதியர் இருவரும் முடிவெடுத்தனர். சரஸ்வதி பாய் 1932 முதல் சமாதி நிலை அடைந்து பகவானை கண்டு அதன் மூலம் மற்றவர்களுக்கெல்லாம் உபாயம் சொல்லி வந்ததால் ஒரு ஆலயம் இருந்தால் நல்லது என முடிவெடுத்து பம்பாயில் விக்கிரகம் கிடைக்கும் என இவர்கள் செல்ல, ஆர்டர் தரலாம் என செல்ல, அங்கே இவர்களுக்காகவே தயாராய் காத்திருந்தது ஸ்ரீ பாண்டுரங்க விக்கிரகம். சாலகிராம கல்லால் ஆன சுயம்பு விக்கிரகம் அது. அதை பயபக்தியுடன் சென்னைக்கு எடுத்து வந்து சாஸ்திர முறைப்படி 1/5/1940 அன்று அவரது இல்லத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கனை பிரதிஷ்டை செய்தனர். அந்த விக்கிரகம் அத்துணை சுந்தரமாக அழகாக இருந்தது. அதனால் ஆலயத்திற்கும் ஸ்ரீ சுந்தர பாண்டுரங்க மந்திர் என்பதே பெயராக அமைந்தது. இந்த அத்தியாயத்தின் மூலம் சரஸ்வதி பாயின் பாண்டுரங்க பக்தியும் அதனால் பாண்டுரங்கன் கோவில் கொண்டதும் புரிகிறது. இதற்கும் இந்த நூலிற்கும் என்ன சம்பந்தம்? இதிலே ராகவேந்திர மகிமை எங்கிருக்கிறது? இருக்கிறது. இல்லத்திலேயே பாண்டுரங்கனுக்கு ஆலயம் அமைத்து இவர்களாக தேடி சென்று பாண்டுரங்கனை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தது போல ஸ்ரீ குருராஜரே இவர்களை தேடி வந்து குடிக்கொள்ளும் அற்புதம் இருக்கிறது பாருங்கள். அது அதி உன்னதமானது. அது அடுத்த அத்தியாயத்தில்